வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டே 10 உடைய ப்ரோமோ தான் பார்க்க வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே இந்த ப்ரோமோவில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய தலைங்களுடைய சண்டை தான். லைக் இந்த வீட்டில் இப்போதைக்கு கண்டென்ட் கொடுக்கறதே இவங்க ரெண்டு பேர் தான். ஒரு சைடில் நிக்ஸின், இன்னொரு சைடில் வந்து நம்ம பிரதீப் அவர்கள் தான். இவங்க ரெண்டு பேர் எடுத்த உடனே ஒரு டாஸ்க் வந்து போகுது. நேற்றே நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்கில் கண்டிப்பாக சண்டை வந்தே தீரும்னு. அதுக்கேற்ற மாதிரி அடித்து காட்டுங்கடா யார் பெருசவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டையில் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சண்டைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிக்ஸினும் நம்ம பிரதீப்பும் யாருன்னு பார்க்கலாமா? நிக்ஸின் பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப ஒரு போல்டா ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்றா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே போல அவர் ஆல்ரெடி ஒரு ராப் சாங் பாடிந்தாரு. அது கூடவே அவர் திறமையை வந்து பெரிதாவே வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல காட்டிருக்காருன்னு சொல்லி ஆகணுங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட நிறைய பேர் ஒழுங்கா பயன்படுத்தாமல் இருந்தாலும், நிறைய பேர் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பேரை கெடுத்து கொண்டு போனாலும், நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்மை நம்முடைய திறமையை காட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் சரியா இருக்காரு. அதே போல அவர் பேசுற விஷயங்கள், அவர் சொல்ல வர விஷயங்கள்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் தேவையில்லாம இந்த காசி பேசிக்கிட்டு பின்னாடி போய் புறணி பேசிக்கிட்டு, இந்த அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படிலாம் பேசாம, யார் என்ன பிரச்சனை வந்தாலும் மூஞ்சுக்கு நேரா பேசுற ஒரு பர்சனா இருக்காரு. இது நிக்ஸினா? அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம பிரவீனே. என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து எடுத்த உடனே அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டார். ஒரு நாலு பேர் வந்து சேர்ப்பாரு, அவங்ககிட்ட போயிட்டு, மாயா இருக்காங்களா, மாயா அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் எப்படி பண்ணுறாங்க, நம்ம வேணால் நாலு பேர் சேர்ந்து அவங்களை குழி வெட்டுருவோமா, உள்ளே புதைச்சிருவோமா, அவங்கள வெளியே அனுப்பிடுவோமா அப்படின்னு அவராக ஸ்ட்ரைட்டாக போய் பேசாமல் நம்ம பிரதீப் வந்து அவர் நாலு பேரை கூட்டு சேர்ப்பார். இந்த பிரதீப் கூட வந்து மாயா என்ன தான் வந்து போன வாரம் சண்டை போட்டிருந்தாலுமே, இப்போதைக்கு அவங்க எல்லாம் வந்து பார்த்துக்கோ தம்பி, நம்ம நாலு பேர் வந்து சண்டை போட்டோம், இப்போ ஒன்றாயிட்டோம், நம்மளுக்குள்ளே இருக்க ஒருத்தன் தான் இந்த வீட்டுக்காரத்தை வர கேப்டனாக வரணும், இதை தாண்டி வெளில ஒருத்தன் வரக்கூடாது, அப்படி யாராவது வந்தால் செஞ்சிருவேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒன்றா போயிட்டாங்க. பார்க்குற நமக்கு என்னடா போன வாரம் தான் அடிச்சுக்கிட்டீங்க, அடுத்த நாளே ஒன்று சேர்றீங்க, இல்லை பார்க்குற நாங்கள் எதை எதை நம்பி நான் இங்கே பார்க்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸிங் கிட்டே வந்து பிரதீப் அவர்கள், உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது நீ உள்ளே இருக்க அப்படின்னு வந்துட்டு கேட்டார். இது வந்து ரொம்ப தவறான தவறான ரொம்ப தவறான வார்த்தை. இல்லை அவர் என்ன பண்ணிட்டு உள்ளே வந்தாருன்னு சொல்லிட்டு, இல்லை நான் கேட்குறேன், நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க, அதே தான் நெக்ஸ்டும் கேட்டார் அவர்கிட்ட, என்ன சார் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க, நீங்கள் வந்து என்ன கேட்குறது, என்ன திறமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு, என்கிட்ட திறமை இல்லைன்றதை சொல்கிறதுக்கு மக்கள் தான் ஆளே தவிர நீங்கள் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா மக்கள் தான் வந்து என்னோட திறமையை பற்றி முடிவு பண்ணணும். உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது, நான் பாட்டு பாடினேன், நான் டான்ஸ் ஆடினேன், என்ன பாட்டு பாட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள்கிட்ட திறமை இருக்கா, நீ நடித்து காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாக்குவாதம் போச்சு. எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு எபிசோடு வந்து கண்டிப்பாக டிஆர்பிலும் சரி ஒரு நல்ல கண்டென்ட் நமக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங்கான ப்ரோமோஸ் அண்ட் பிக் பாஸ் அப்டேட் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை டங்கு நழுத்திக்கோங்க. டாட்டா.